அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்காக பார்த்துட்ருக்கோம். 17/1/2021 முக்கிய நடப்பு நிகழ்வுகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்க்கில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தினமும் நடக்கக்கூடிய தினசரி நிகழ்வுகள், முக்கிய நடப்பு நிகழ்வுகள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை பதிவேற்றம் செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் அப்டேட் ஆயிரும். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நடுவில் சில தினங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்திருக்காது. அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிக்கலாம். மிஸ் பண்ணாத டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அதியமான் டீமோட கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கணும். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே? அதே போல் உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வேணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வீடியோ கிளாஸஸ் இல்லை டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள். 8681851 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகே? டெஸ்ட் சீரியஸும் போயிட்டுருக்கு, வீடியோ கிளாஸும் போயிட்டுருக்கு. சரி, முக்கியமான நடப்பு நிகழ்வுகளுக்கு வருவோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா January 16 வந்து பார்த்திங்கன்னா COVID-19 தடுப்பூசி இயக்கம் வந்து நடைபெறும். அதாவது தடுப்பூசி போட போகிறதா சொல்லியிருந்தாங்க, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் 166 மையங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுப்பூசி போடுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 16,600 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடப்படும் திறன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் முதல் நாளான 16 எத்தனை பேருக்கு போட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2,783 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஓகே? சுகாதார பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் நாளில் 16.8% சுகாதார பணியாளர்கள் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கிட்டாங்க. இதில் 166 மையம் சொன்னால் இல்லையா, அதில் 160 மையங்கள் அப்படிங்கிறது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவின் கோவிஷீல்டு அப்படிங்கிறதுலையும், 6 மையங்கள் பார்த்திங்கன்னா பாரத் பயோடெக்கினுடைய கோவாக்சின் அப்படிங்கிறதும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா லெவலில் பார்க்கும்போது ஸ்காட்ச் அவார்டு, ஸ்காட்ச் உச்சிமாநாட்டில் பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம், ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் ஓகே ஸ்காட்ச் சேலஞ்சர் அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகிரின்னு பார்த்திங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் இ கவர்னன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ இந்த இயரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கவர்னன்ஸ், அதாவது மின் ஆளுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகத்துக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், ஓகே, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் இ கவர்னன்ஸ்க்கு வந்து பழங்குடியினர் துறை. அதே போல் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், ஆளுமையில் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்து வாங்கியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே? ஸோ இது முக்கியம், இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காலச்சத்திர அறக்கட்டளையுடைய இயக்குனர் ரேவதி ராமச்சந்திரன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டென்யூர் ஓகே அந்த 2 வருடம் நீட்டிச்சிருக்காங்க. அவங்களுடைய பதவிக்காலம் 2023 April 19 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இந்த ரேவதி ராமச்சந்திரன் அப்படிங்கிற டைரக்டர் ஆஃப் காலச்சத்ரா ஃபவுண்டேஷன், காலச்சத்திர அறக்கட்டளையுடைய இயக்குனர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அவங்க வந்து ஒரு நடக்கலாளர் மற்றும் ஆசிரியர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆந்திராவினுடைய கர்னூல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வக்கல் அப்படிங்கிற ஒரு விமான நிலையம் வந்து புதிதாக தொடங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் DGCA வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகே? சிவில் ஏவியேஷன் இயக்குநருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எங்கே வரப்போகுது இந்த புதிய ஏர்போர்ட் அப்படிங்கிறது இங்கே கேட்டிங்கன்னா ஆர்வக்கல் அப்படிங்கிற விமான நிலையம். சரிங்களா? ரைட். அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு மாதத்துக்கு வந்து இந்த மந்த் லாங் ஃபியூவல் கன்சர்வேஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு மாத எரிபொருள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. யார் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ஓகே? ஸோ PCRA அமைப்பால் நடத்தப்படக்கூடிய ஒரு மாத எரிபொருள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம், அதனுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஷம். ஓகே? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அடுத்து இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னா January 15 உங்களுக்கு தெரியும், இராணுவ தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன் இராணுவ தினமாக கொண்டாடுற, இது 73வது இராணுவ தினம். ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா அவர்கள் வந்து January 15, 1949 வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தினத்தின் இந்திய இராணுவத்தினுடைய
தளபதியாக முதன் முதலாக நியமிக்கப்படுறேன். அதை தொடர்ந்து தான் அந்த தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இராணுவ தினமாக கொண்டாடுவது. நிறைய வீடியோவில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலங்கை போர்க்குற்றங்களுக்கு அது தொடர்பான விசாரணையை நியாயமான முறையில் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயத்தோடு புதிதாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா உரிமைகள் கவுன்சிலிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இலங்கை தமிழ் கட்சிகள் வலியுறுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது அது தெரிஞ்சுக்கோங்க. எங்கே இருக்குது? ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே போல் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியணும். சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குது இதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ கேள்வி பதிலுக்கு வந்துடுவோம். மின் ஆளுமையில் சிறந்த செயல்திறன் பிரிவில் ஸ்கோச் சேலஞ்சர் விருது பெற்றது யார்? மின் ஆளுமையில் அதாவது இ கவர்னன்ஸுக்கு வந்து நான் பார்த்தேன், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் இ கவர்னன்ஸ் பார்க்கும்போது எந்த துறை சொன்னால் ட்ரைபல் அஃபயர்ஸ் பார்த்தோம் இல்லையா, பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படைத்தன்மையான ஆளுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ்க்கு வந்து அவங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க, ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் க்வெஸ்சன், ரேவதி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவங்க யார்? அவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர், அது நம்ம பார்த்தோம். அடுத்து ஊ ரிசீவ்ட் த ஸ்காட்ச் சேலஞ்ச் அவார்ட் ஃபார் அண்டர் த டிரான்ஸ்பரன்சி இன் இ கவர்னன்ஸ், அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். அடுத்து இந்தியன் ஆர்மி டே என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஜனவரி 15, இப்போ தான் பார்த்தோம். யாருடைய நினைவாக கேஎம் கரியப்பா அவர்கள் வந்து தளபதியாக நியமிக்கப்பட்டது முன்னிட்டு, ரைட்டா? சரி, சாக்ஷாம் விழிப்புணர்வு பிரச்சாரம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. யாரால் தொடங்கி வைக்கப்படுது? பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் தொடங்கி வைக்கப்பட்டது, சரிங்களா? ஒரு மாதம் ஃபியூவல் கன்சர்வேஷனுக்கான கேம்பெயின் அது, ரைட்டா? அடுத்து ஊ இஸ் த கரண்ட் டைரக்டர் ஆஃப் காலச்சித்ரா ஃபவுண்டேஷன், காலச்சித்ரா அறக்கட்டளையுடைய தற்போது இயக்குனர் யார்? ரேவதி ராமச்சந்திரன். அவங்களுக்கு தான் வந்து 2 இயர் டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். சுதந்திர இந்தியன் முதல் இராணுவ தளபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? கோடேந்திர கரியப்பா. ஓகே, கோடேந்திர கரியப்பா. ஓகே, ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர்ஸும் நீங்கள் வந்து கீழே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான நடப்புகள் குவிக்காக வந்து பார்த்துட்டோம். இது சார்ந்த தகவல்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDFல ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதே போல் இன்னும் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வரும். அதையும் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. குரூப் 2க்கு தனியாக இருக்கும், குரூப் 4 குரூப் தனியாக வந்து ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக இருக்கும், அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும்னா அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் ஆகும், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணால் கீழே இருக்கக்கூடிய லிங்கில் புக்ஸ் வாங்குறதுக்காகவும் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் புதிய டெஸ்ட் பேட்ச் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் TNPSCக்கான புக்ஸ் வாங்குறவங்க நம்முடைய athiyamanteam.com ஷாப் பேஜில் போயிட்டு புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.